அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்து அவதூறு கருத்துக்களை வெளியிட தமிழக பாஜக ஐடி பிரிவு தலைவர் சிடிஆர் நிர்மல்குமாருக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறாரும் பேசலாம். மதியழகன், இந்த வழக்கு குறித்த முழு விவரங்கள். தமிழ்நாடு மின்சார மற்றும் ஆயிரத்தி இருபது துறை அமைச்சராக உள்ள செந்தில் பாலாஜியை தமிழக பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவராக உள்ள சிடிஆர் நிர்மல்குமார் ட்விட்டரில் தொடர்ந்து விமர்சித்து வரக்கூடிய நிலையில் தமிழகத்தில் மதுபான கொள்முதல் மற்றும் விற்பனை குறித்தும் அமைச்சர் செந்தில் பாலாஜி நிர்மல்குமார் விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் தம்மை குறித்து அவதூறு கருத்துக்களை வெளியிட நிர்மல்குமாருக்கு தடை விதிக்க கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது நீதிபதி சி வி கார்த்திகேயன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்த பொழுது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவதூறு பேச்சு குறித்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டும் தம்மை பற்றி நிர்மல்குமார் தொடர்ந்து அவதூறாக பேசி வருவதாக கூறினார். இதனையடுத்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்து அவதூறு கருத்துக்களை வெளியிட சிடிஆர் நிர்மல்குமாருக்கு தடை விதித்து இந்த மனு குறித்து நிர்மல்குமார் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.